இந்த கர்த்தரால் கைவிடப்படுகிற நிலையை வந்து பல பேர் அனுபவிக்கிறாங்க. சந்தோஷம், அது பின்விளைவுகள் தெரியாது. சுய சித்தம் செய்து அரண்மனையில் இருப்பதை விட தேவ சித்தம் செய்து சிறைச்சாலையில் இருப்பது மேல். உலகம் உங்களை வஞ்சிக்கும், உலகம் உங்களுக்கு நயங்காட்டும், பிசாசு உங்களுக்கு நயங்காட்டுவார். தேவ சித்தம் என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதை விட்டு விலகி போகவே கூடாது. அவர்களை நல்ல கவனிங்க, 12 வசனம் முக்கியமான ரெவலேஷன் உள்ள ஒரு வசனம். ஆகையால் அவர்களை அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கு விட்டுவிட்டேன், தங்கள் யோசனைகளின்படியே நடந்தார்கள். இந்த கர்த்தரால் கைவிடப்படுகிற நிலையை வந்து பல பேர் அனுபவிக்கிறாங்க. சந்தோஷமா, அதோடைய பின்விளைவுகள் தெரியாமல். எப்படின்னு இந்த வசனத்தை தியானித்து கொண்டிருந்தேன். பல நேரங்களில் நம்ம நினைச்ச மாதிரியே நிறைய விஷயங்கள் நடக்கும். தேவனுடைய திட்டத்தில் இல்லாத நம்முடைய விருப்பங்கள் அது கைகூடி வர நமக்கு இந்த காரியங்கள்லாம் நடக்கும். நினச்சதெல்லாம் சாதிச்சிருவோம். அப்போ நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் நம்முடைய இருதயத்தின் விருப்பங்கள் எல்லாம் நடைபெறுகிறதேன்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுவோம். இல்லை, அவைகளெல்லாம் அழிவுக்கு நேராக நம்மை கொண்டு போய்விடும். ஆண்டவர் வந்து அவர்களுடைய இருதயத்தின் கடினத்திற்கு விட்டுவிட்டேன்றார். உங்கள் விருப்பத்துக்கு கர்த்தர் உங்களை விட்டுட்டாருன்னா அதை விட மிக மோசமான துரதிருஷ்டமான நிலை ஒன்றுமே இல்லை. நம்முடைய விருப்பங்களை நாம் செய்வதற்கு கர்த்தர் நம்மை விட்டுவிடக்கூடாது. அல்லேலூயா, ஆமென். நம்முடைய ஜெப ஆண்டவரே என் விருப்பம் அல்ல உம்முடைய சித்தம். அல்லேலூயா, என் சித்தம் அல்ல உம் சித்தம். ஆமென். கர்த்தர்கிட்ட வந்து கேட்கணும், ஆண்டவரே என்னோட விருப்பத்துக்கு என்னை விட்டுறாதீங்க, எனக்கு இதெல்லாம் விருப்பம், எனக்கு இதெல்லாம் வேணும், எனக்கு சபை வளரணும், பிள்ளைய ஆசீர்வதிக்கப்படணும், வீடு கட்டப்படணும், வாகனம் வாங்கணும், இதெல்லாம் என்னுடைய ஆசை. ஆனால் நாட் மை வில், லெட் யோ வில் பி டன். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய விருப்பத்தின்படியாக கிடவது. ஹல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையில் மிகச்சிறந்த தெரிந்தெடுப்பது தெரியுங்களா, பெஸ்ட் சாய்ஸ் ஃபார் எனி பிலீவர், எனி பான் அகெயின் பிலீவர், எ பெஸ்ட் சாய்ஸ் ஆஃப் எனி ஃபாலோவர் ஆஃப் கிரைஸ்ட் இஸ் டூயிங் த வில் ஆஃப் காட். தேவனுடைய சித்தத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய விருப்பத்தை அல்ல, நம்முடைய ஞானத்தினால் நமக்கு சரியாகப்படுகின்ற காரியங்களை அல்ல, தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவ சித்தம் செய்யாமல் சுய சித்தம் செய்து அரண்மனையில் இருப்பதை விட தேவ சித்தம் செய்து சிறைச்சாலையில் இருப்பது மேல். அல்லேலூயா. போத்திபாரனுடைய மனைவி யோசேப்பை பிடித்து பாவத்திற்காக வஞ்சனை செய்கிற போது அவன் விருப்பத்திற்கு இடம் கொடுத்திருந்தான்னு சொன்னால், தன்னுடைய அந்த எஜமானுடைய மனைவியினுடைய விருப்பத்திற்கோ அல்ல தன்னுடைய மாம்சம் விரும்புகிறதுக்கோ அவன் இடம் கொடுத்துருந்தால் அவன் சௌகரியமாக இருந்திருக்கலாம். போத்திபாரும் சும்மா ஒரு ஸ்டோரி சைடில் நானும் அவன் கற்பனையில் சொல்கிறேன். போத்திபாரன் மனைவியும் மனைவி இழுத்த போது யோசேப்பு இணங்கி போயிருந்தால், இழுத்த போது இணங்கி போயிருந்தால் அந்த வீட்டிற்கு அவன் ராஜாவாயிருக்கலாம். காரியம் வெளிப்படும்னு தெரிஞ்சதுன்னா போத்திபாரையே போட்டு தள்ளிட்டு அந்த வீட்டுக்கு அவன் வந்து அதிபதி ஆயிடலாம். ஆனால் மொத்த எகிப்து தேசத்திற்கும் தலைவனாக கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். அந்த திட்டத்தை இழந்து போயிருப்பான் யோசேப்பு. ஸோ தேவ சித்தத்துக்கு இடம் கொடுக்காம சில மனிதர்கள் நம்மை பலவந்தம் பண்ணுவார்கள். அங்கே பண்ணப்பட்டது பலாத்காரம் முயற்சி, பலாத்கார முயற்சி. சில மனிதர்கள் நம்மை பலவந்தம் பண்ணுவார்கள். சில மனிதர்கள் தங்கள் விருப்பத்திற்கு தங்கள் நம்மை இழுத்து கொண்டு போவார்கள். போத்திபாருடைய மனைவியை கூப்பிடுறாங்க, ஆனால் யோசேப்பு போகவில்லை. உலகம் உங்களை வஞ்சிக்கும், உலகம் உங்களுக்கு நயங்காட்டும், பிசாசு உங்களுக்கு நயங்காட்டுவான். தேவ சித்தம் என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதை விட்டு விலகி போகவே கூடாது. கம் வாட்மே. அல்லேலூயா. ஆகாரத்துக்கு அடுத்த வேளை ஆகாரம் கஷ்டப்படுற சூழ்நிலை வரலாம். வந்தது எங்கள் வாழ்க்கையில் 3 நாட்கள் ஆகாரம் இல்லாமல் கோவையில் இருந்தேன். நான் உபவாசம் கிடையாது, பட்டினி கிடந்தோம். ஆனால் கர்த்தர் கைவிடவில்லை. அல்லேலூயா, ஆமென். தேவ சித்தம் இல்லாமல் பிரியாணி சாப்பிட்றத விட தேவ சித்தம் செய்து பட்டினியாக கிடக்கிறது நல்லது. அதனுடைய மேன்மை நமக்கு தெரியாது, இப்போது பின்னாட்களில் தெரியும். அல்லேலூயா. அவர்கள் செவிகூடாதே போன அப்படினால் அவருடைய இருதயத்தின் கடினத்தின் நிமித்தம் அவர்களை கடினத்திற்கு அவர்களை விட்டுவிட்டேன், தங்கள் யோசனைகளின்படியே நடந்தார்கள். நம்ம நினைச்சதெல்லாம் அப்படி நடந்த மாதிரியே தெரியும். அல்லேலூயா. பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும். அல்லேலூயா. நிச்சயம் இல்லாதவனாக நாம் சிலம்பம் பண்ணக்கூடாது. ஆகாயத்திலே சிலம்பம் பண்ணக்கூடாது. நிச்சயம் இல்லாதவனாக ஓடக்கூடாது, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும். அல்லேலூயா. தேவ சித்தம் தான் நம்முடைய வாழ்க்கையிலே மிகச்சிறந்த தெரிந்தெடுப்பு. தேவ சித்தத்தை விட்டுட்டு விலகி ஓடக்கூடாது. அந்த ஓட்டத்தில் நிறைய நீங்கள் சாதித்த மாதிரி தெரியும். கடைசியில் எண்ட் ஆஃப் த டே யூ வில் ரியலைஸ் யூ ஹவ் மிஸ் த மார்க்.
முக்கியமான இலக்கை தொலைத்து விட்டு அலைந்து கொண்டிருப்போம். எல்லாம் சௌகரியமாக இருக்கிற போது ஓகே, ஆனால் ஒரு ஒரு பெருங்காற்று வருகிற போது, பெருமழை வருகிற போது அந்த வீடு நிற்காது, விழுந்துடும். இந்த வாழ்க்கை நிற்காது. அதனால் இந்த உலகத்தினுடைய மேட்டிமைகளை அல்ல, தேவனுடைய சித்தத்தை நாட வேண்டும், தேவ சித்தம் செய்ய வேண்டும்.